வேலை நெசஸ் ஐஐடி பாம்பேவில் இருந்து அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து 9ஆம் வகுப்பு கணிதத்திலிருந்து அளவியலோட பாகம் 2. அளவியலோட பாகம் 1ல் நம்ம வந்து ஹெரான் சூத்திரத்தை பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து முப்பரிமாண உருவங்களான கனச்சவகம் மற்றும் கனச்சதுரத்துடைய மொத்த பரப்பு அப்புறம் பக்க பரப்பை பற்றி பார்த்தோம். இந்த பாகம் 2ல் நம்ம வந்து இந்த 2 முப்பரிமாண உருவங்களுடைய கன அளவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அளவியலில் இதுவரைக்கும் படித்த நம்ம எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து கனச்சவகத்தின் கன அளவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கன அளவுலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முப்பரிமாண உருவம் வந்து எவ்வளோ இடத்தை எடுத்துக்குது அதுதான் கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா புரிஞ்சிக்க நம்ம வந்து கனச்சவகத்துடைய கன அளவை கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கனச்சவகத்தின் கன அளவு வந்து கனச்சவகத்தின் அடிப்பரப்பு பெருக்கல் உயரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த கனச்சவகத்தை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே கீழே அடிப்பரப்பு வந்து ஏபிசிடி அப்படின்ற செவகத்தினால ஆயிருக்கு. இந்த ஏபிசிடின்ற செவகம் மாதிரி ஹச்சு ஏபிசிடி செவகங்களை நம்ம எடுத்து மேலே 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 அடுக்குனாதான் இந்த கனச்சவகம் நமக்கு கிடைக்குது. அப்போ இது எவ்வளவு இடத்த இந்த கனச்சவகம் எடுத்துக்குதுன்னா, ஹச்சு தடவை இந்த ஏபிசிடின்ற செவகம் எடுத்துக்கிற இடத்த தான் இந்த கனச்சவகம் எடுத்துக்குது. அதனால தான் கனச்சவகத்துடைய கன அளவு வந்து கனச்சவகத்தின் அடிப்பரப்பு பெருக்கல் உயரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல எல் இன்டு பி இன்டு ஹெச் கன அலகுகள் அப்படின்னு சொல்லலாம். அது எல் இன்டு பி வந்து இந்த கனச்சவத்துடைய அடிப்பரப்பு அப்புறம் வந்து ஹெச்ன்றது வந்து இந்த இடத்துல உயரம். இப்போ வந்து நம்ம கனச்சதுரத்துடைய கன அளவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம முன்னாடி தான் பார்த்தோம், கன செவகத்துக்கு கன அளவு வந்து எல் இன்டு பி இன்டு ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். கனச்சதுரத்தில் இந்த அகலம் உயரம் நீளம் மூணுமே ஒரே அளவாக தான் இருக்கும். அதாவது இந்த இங்கே இருக்கிற கனச்சதுரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏ அலகுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல் இன்டு பி இன்டு ஹெச் வந்து என்னவாகும்னா, ஏ இன்டு ஏ கன அலகுகள் ஆயிரும். இப்போ வந்து அளவியலோட எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். முதல் எடுத்துக்காட்டு வந்து ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தணும். இதில் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர்கள், 17 மீட்டர்கள் மற்றும் 41 மீட்டர்கள் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வியை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு முக்கோணத்துடைய மூணு பக்கத்துடைய அளவை கொடுத்துருக்காங்க, அந்த முக்கோணத்துடைய பரப்பளவை கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தோன்னே நமக்கு முதல்ல தோண வேண்டியது வந்து ஹெரான் சூத்திரம்தான். ஏன்னா ஹெரான் சூத்திரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெரான் சூத்திரத்தில் வந்து பக்க அளவுகளை வச்சு பரப்பளவை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ வந்து ஹெரான் சூத்திரத்திற்கு நம்ம அரை சுற்றளவை கண்டுபிடிக்கணும். அரை சுற்றளவை வந்து மூணு பக்கத்தை கூட்டி 2 வகுக்கணும். இப்போ வந்து 41 கூட்டல் 28 கூட்டல் 17 வகுத்தல் 2, அதாவது என்ன கிடைக்குதுன்னா 43 மீட்டர் வந்து அரை சுற்றளவு கிடைக்குது. இப்போ வந்து நம்ம ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தலாம். ஹெரான் சூத்திரத்தின் படி முக்கோணத்தின் பரப்பளவு வந்து வர்க்கமூலத்தின் கீழ் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. இப்போ வந்து நம்ம இங்கே ஏபிசி அப்படின்றது வந்து ஒவ்வொரு பக்கத்துடைய அளவை குறிக்குது. இந்த சமன்பாடை நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து முக்கோணத்துடைய பரப்பளவு வந்து நமக்கு வந்து 190.05 சதுர மீட்டர்கள் அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 2, இது வந்து புறப்பரப்பை வச்சு நம்ம இந்த எடுத்துக்காட்டை பண்ணணும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கனச்சவகத்தின் நீளம் 7 மீட்டர்கள் கொடுத்துருக்காங்க, அகலம் 3 மீட்டர்கள், உயரம் 5 மீட்டர்கள் எனில் அதன்
மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கனச்சமம் வந்து இந்த படத்தில் நம்ம வந்து அளவுகளை கூட கொடுத்துருக்கோம். இப்போ கனச்சவகத்துடைய மொத்த பரப்பு வந்து நமக்கு நல்லாவே தெரியும், 2 × LB + BH + LH. இங்கே எல்ன்றது வந்து நீளம், பின்றது வந்து அகலம், ஹச்ன்றது வந்து உயரம். இப்போ வந்து இங்கே இருக்கிற இந்த நமக்கு கொடுத்துருக்க இந்த நீளம் அகலம் உயரத்தை வந்து நம்ம இங்கே பயன்படுத்தணும்னா கனச்சவகத்துடைய மொத்த பரப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த இடத்துல 2 × 7 × 3 + 3 × 5 × 5 × 7. இது நமக்கு வந்து இறுதியில் வந்து 162 தான் கனச்சவகத்துடைய மொத்த பரப்பு அப்படின்னு கிடைக்கும். அடுத்து வந்து பக்க பரப்பு கண்டுபிடிக்கலாம். கனச்சவத்தோட பக்க பரப்பு வந்து நமக்கு நல்லா தெரியும், 2 × LH + BH. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து எல்லோடைய வேல்யூ, பியோட வேல்யூ, ஹச்சோடைய வேல்யூ நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து இறுதி பதில் வந்து 100 m² அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3, இது வந்து கன அளவை பற்றி ஒரு எடுத்துக்காட்டு. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11 cm பக்க அளவுள்ள கனச்சதுரத்தின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த கனச்சதுரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். இப்போ நமக்கு நல்லா தெரியும் கனச்சதுரத்துடைய கன அளவு வந்து 3 பக்கத்துடைய அதாவது உயரம், நீளம், அகலம் 3 பெருக்கும்போது கிடைக்கிறது தான் கனச்சதுரத்துடைய கன அளவு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல a × a × a வந்து 11 × 11 × 11 அதாவது வந்து 1331 தான் கனச்சதுரத்துடைய கன அளவு அப்படின்னு கிடைக்குது நமக்கு. சொல்திறன் வளர்த்தல். இப்போ வந்து நம்ம 2 ஆங்கில வார்த்தைகளுக்கு இணையான தமிழ் வார்த்தைகளை பார்க்கலாம். முதல் ஆங்கில வார்த்தை வந்து ஆத்தர். ஆத்தர் அப்படின்னா தமிழில் நூலாசிரியர். அடுத்து வந்து கான்சிக்வன்ஸ். கான்சிக்வன்ஸ் அப்படின்னா விளைவு. இந்த 2 ஆங்கில வார்த்தைகளையும் நீங்கள் தினந்தோறும் பேசும்போது பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சுருக்கம் ஒன்றும் பார்க்கலாம். முதல்ல கனச்சவகத்தின் கன அளவை பற்றி பார்த்தோம். அடுத்து கனச்சதுரத்தின் கன அளவை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து கொஞ்சம் எடுத்துக்காட்டுகள், 3 எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். அடுத்து வந்து இறுதியில் சொல் திறன் வளர்த்தன்னு பார்த்தோம். இந்த அளவிலுடைய பாகம் 1 2 பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.